ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அட்மிஷன் சம்மந்தமாக நிறையா வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கவுன்சிலிங் சம்மந்தமாக நிறையா வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதேமாதிரி வந்து பார்த்திங்க நிறையா பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா கவுன்சிலிங்குமே இன்ஜினியர் நாட் ஓன்லி இன்ஜினியரிங், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கவுன்சிலிங்கு, அதேமாதிரி பார்த்திங்கன்னா லா கவுன்சிலிங்கு, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிஎன்ஒய்எஸ், அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அக்ரி கவுன்சிலிங், எந்த கவுன்சிலிங்காக இருந்தாலும் பேராமெடிக்கல் கவுன்சிலிங்காக இருந்தாலும் 11வது வகுப்பு மதிப்பெண் வந்து கட் ஆஃபுக்கு எடுத்துக்கொள்ளப்படுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நிறைய அதாவது கமெண்ட் பாக்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா சொல்கிறாங்க, அதாவது உங்களுக்கே தெரியும் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 11th நீங்கள் வந்து ஹையர் ஸ்டடீஸுக்கு போகணும் அப்படின்னா நல்லா கவனிக்கணும், 11th நீங்கள் வந்து அதாவது 12th முடிச்சுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகணும், அதாவது காலேஜ் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 11th நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். சரியா, அதாவது கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 11th மார்க்கை என்ன பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த காலேஜ் அட்மிஷனுக்குமே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி தான் கட் ஆஃபுக்கும் 11th மார்க்கை என்ன பண்ண மாட்டாங்கன்னா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதனால் 11th பாஸ் பண்ணால் போதும். ஆனால் 11th பாஸ் பண்ணால் போதும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருந்தாலும் 11th மார்க்கு நீங்கள் நல்லா வந்துச்சுனா தான், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 11th மார்க் நல்லா வந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் 11th நல்லா படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ 11th நீங்கள் நல்லா படித்தா மட்டும்தான் 12th வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சப்போஸ் 11th வந்து ஏனோதானோ நீங்கள் படிச்சுட்டு சரி பாஸ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க, அதனால் பாஸ் பண்ணால் போதும்னு சொல்லி நினச்சி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா 12th வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க 12th பொறுத்த வரைக்கும். சரியா, அதனால் 11th படிக்கும் போது நல்லா தெளிவாக எல்லா கான்செப்ட் பேசிக் கான்செப்ட் ஃபுல்லாக நல்லா தெளிவாக நீங்கள் படிச்சிட்டீங்க அப்படின்னா 12th வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் 11th நீங்கள் பாஸ் பண்ணணும் கண்டிப்பாக. 11th மார்க் வந்து எந்த கவுன்சிலிங் கட் ஆஃபுமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.